பாரதிய ஜனதா கட்சி தேர்தல்களை அமித்ஷாவோட ராஜ வியூகத்தில் சந்திக்கிறது தான் நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பிரமுகர்களை தன்னோட கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே இணைக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்கிறதா ஒரு சர்ச்சை வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். கேரளத்தில் பழங்குடியின மக்கள் மத்தியில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக வளம் வர்றவர் சி கே ஜானு. இந்த பெண் பார்த்தீங்கன்னா ஜனாதிபத்திய ராஷ்ட்ரிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. முத்தங்கா போராட்டங்களோட வாயிலாக கேரளா முழுவதும் பிரபலமான இவங்க ஆரம்பத்தில் சிபிஎம்ல தீவிரமாக இயங்கிட்டு இருந்தாங்க. கடந்த 2016 வருஷம் தான் தனி கட்சியை தோங்கினாங்க. அப்போதிருந்தே பாஜகவோட நல்ல உறவில் இருந்தாங்க. 2018 வருஷத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க. இந்நிலையில் தான் கடந்த ஆண்டு மார்ச் 7 திருவனந்தபுரத்தில் பிஜேபிக்கு ஒரு யாத்திரை நடந்துச்சு. அந்த யாத்திரைக்கு சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாங்க. தொடர்ந்து நடந்த சட்டசபன்ற தேர்தலில் இந்த அம்மா பாஜக கூட்டணியில் வயநாடு தொகுதியில் இருக்கக்கூடிய சுல்தான் பத்தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சாங்க. இந்த கூட்டணிக்கு பின்னாடி தான் 10 லட்சம் ரூபா கைமாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது சம்பந்தமாக ஒரு உரையாடலும் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அந்த ஆடியோ கேரளத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த உரையாடலில் சி கே ஜானு ஒருவரிடமிருந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காங்க, அவங்க சிக்கலை ஏற்படுத்தக்கூடும், அதை திருப்பி செலுத்தாமல் பிஜேபி கூட்டணியில் இணைய முடியாது, அதுக்கு 10 லட்சம் ரூபா தேவைன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பதிலுக்கு பேசக்கூடிய அந்த ஆண் குரல், 10 லட்சம் ரூபா உங்களுக்கு நேரிலேயே கூட தந்துறேன், நேரில் வந்து என்கிட்ட இந்த இடத்துல வாங்கிக்கங்க அப்படின்னு அந்த குரல் பேசுது. அந்த குரல் கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரனுடைய குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எந்த இடத்துலையும் பாஜகவினுடைய மாநில தலைவர் கூடிய சுரேந்திரன் மறுப்பும் தெரிவிக்கலை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலவேறு மாநிலங்களையும் புதுசு புதுசாக ஆட்களை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இப்படி பணம் கைமாறி இருக்கு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ கேரளாவிலேருந்து ஒழிச்சிருக்கு. சி கே ஜானுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் பாஜக அவங்கள அந்த தேர்தலில் சந்திக்க வச்சுது அப்படிங்கிறது கேரளா முழுவதும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி பல இடங்களிலும் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் கிளம்பியிருக்கு. நன்றி, வணக்கம்.